வணக்கம், என் பெயர் திலஸ்ராஷ். இன்னைக்கு என் தலைப்பு புத்திசாலி முயல். ஒரு காட்டில் ஒரு அழகான குளம் இருந்துச்சான். அந்த குளம் நடுவில் ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சான். அந்த தீவுக்கு போகணும்னா அந்த குளம் கடந்து தான் போகணும். அந்த தீவில் சுவையான காய்கறிகளும் பழங்களும் இருந்துச்சான். எல்லா விலங்குகளும் அந்த சுவையான காய்கறிகளும் பழங்களும் சாப்பிடுவோம் ஆசை. ஆனால் யாருமே அங்கே போதையுமே இல்லை. ஏன்னா நிறைய முதலிகளே இருந்துச்சா. ஒரு நாள் ஒரு வாழ்ந்த ஒரு முயல் ஒன்று தண்ணீர் குடிக்க போச்சான். அந்த முயல் அந்த தீவு பார்த்து யோசித்தது, நான் அங்கே எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடுவோம் ஆசை. ஆனால் உங்கள் முதலுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி தீவுக்கு போகணும்னா முயல் நினச்சிது. ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் முயலோட யோசனை கிடைந்தது. அடுத்த நாள் காலையில் முயல் எல்லா முதலைகளை சட்டம் போட்டு கூப்பிடுச்சான். யாரை நம்ம இப்படி தைரியம் கூப்பிடுச்சின்னு முதலை யோசித்தது. முயல் கிட்ட வந்துச்சான். எனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. முயல் சொன்னிச்சு. முயல் தன்னோட புத்திசாலிதனத்தை காட்ட ஆரம்பிச்சது. கவலைப்படாத, சொல்லு, நம்ம ஒன்றும் பண்ண மாட்டேன்னு முதலை சொன்னிச்சு. இந்த காட்டோட ராஜா எல்லா விலங்குகளும் ஒரு பெரிய இருந்துன்னு யோசிக்கிறாரு. நீங்கள் நான் எதுவும் செய்யலைன்னா நான் உங்களை எண்ணி நான் ராஜா கிட்ட சொல்லுவேன்னு முயல் சொன்னிச்சு. எல்லா முதல்களே அவங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி கொண்டார்கள். அப்போ சரி, எப்படி எங்களை எண்ணிடுவ? நீங்கள் ஒரு வரிசை நின்று நான் உன்னை குடிச்சி மேலே குடிச்சிட்டேன்னா நான் ரொம்ப சுலபமாக எண்ணிடுவேன் நான் முயல் சொன்னிச்சு. முயல் சொல்லப்படியே எல்லா முதல்களையும் செய்கிறாங்க. அந்த வரிசை குளத்தோட கரையில் தீவின் கரையில் இருந்துச்சா. முயல் சந்தோஷமாக குளிச்சு வெற்றிதனமா அந்த தீவின் கரையில் வந்தா. அந்த நாள் முழுக்க காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுத்து சாயங்காலமாக தீவின் கரையில் வந்தான். இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிச்சு முயல்? ஒன்றும், எல்லா அமைச்சர்களே தீவின் கரையில் வந்து நின்றாங்க. உங்களை என்ன சுலம்புமே இல்லை. இன்னும் ஒரு முறை, இப்போ நான் சரியாக எண்ணிடுவேன்னு முயல் சொன்னிச்சு. முயல் குதிச்சு குளத்தோட கரையில் பத்திரமா வந்தான். நன்றி, வணக்கம்.